வணக்கம் நேயர்களே, ஜெயா டிவி வழங்கும் ஆரோக்கிய உணவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம்மர் ஸ்பெஷல். அந்த சம்மர் ஸ்பெஷலில் வந்து இன்றைக்கி நம்ம ரெண்டு டிஷ் கம்பு வச்சு பார்க்க போகிறோம். கம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சி, இந்த சம்மர்லாம் நிறைய எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கம்பங்கூழ். எல்லாருக்குமே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் குடிச்சிருப்பீங்க, நிறைய பேருக்கு செய்ய தெரியும். இருந்தாலும் புதுசாக நிறைய பேர் ட்ரை பண்ணணும், வீட்டில் எங்களுக்கு செய்ய தெரியல சொல்லி கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து இன்றைக்கி முதல்ல கம்பங்கூழ் பண்ண போகிறேன். அடுத்து வந்து இந்த கம்புலே ஒரு கிராக்கெட்ஸ், அதாவது கட்லட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அது பண்ண போகிறேன். அது வந்து குழந்தைங்களுக்காக, கம்பு வந்து அவங்களும் சாப்பிட்ணுன்றக்காக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கட்லட் ஷேப்பில் கிராக்கெட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹோட்டலெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க நீங்கள். அது வந்து நம்ம கம்பில் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது கம்பங்கூழ். அந்த கம்பங்கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துருவோம். கம்பு 1 கப், மோர் 2 கப், உப்பு ருசிக்கேற்ப, பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயம் 10, இஞ்சி துருவல் 1 தேக்கரண்டி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி சிறிதளவு, பொரித்த வடகம் தேவையான அளவு, வறுத்த மோர் மிளகாய் தேவைக்கேற்ப. இப்போ கம்பங்கூழ் செய்ய தேவையான பொருட்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம். நான் வந்து முழு கம்பு இப்போ உங்களுக்கு 1 கப்பு காட்டினேன். நீங்கள் வந்து முழு கம்பை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் என்ன பண்ணுங்கள், கம்பு வந்து நல்லா இந்த மாதிரி உடச்சிக்கோங்க. ஒன்றும் பாதியமாக ஒரு ரவை பதத்துக்கு உடச்சிக்கோங்க. நீங்கள் கம்பு ரவையாகவுமே மார்க்கெட்டில் கிடைக்குது, அது எடுத்துக்கிட்டாலும் சரி. கம்புலே வந்து 2 வகை உண்டு. ஒன்று வந்து நாட்டு கம்புன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து நார்மலாக கம்புன்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவு இந்த கூழ் செய்கிறதுக்கு நாட்டு கம்பு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கிடைக்கலன்னா நீங்கள் நார்மலாக என்ன கம்பு கிடைக்குதோ அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கம்பு கூழ் வந்து 2 விதமாக செய்யலாம். ஒன்று வந்து இந்த மாதிரி கம்பு முழு கம்பை உடச்சி ரவா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது, இன்னொன்று வந்து கம்பு மாவு வச்சு பண்ணுவாங்க. நான் அதையும் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இதை செஞ்சுட்டு இருக்கும்போதே. ஆனால் இதுதான் வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால தான் இதை நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ இந்த கம்பு வந்து நல்லா இந்த மாதிரி ரவை மாதிரி உடச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ கம்பு எடுத்திருக்கீங்களோ அதுக்கு 2-3 மடங்கு, முடிஞ்ச அளவுக்கு 3 மடங்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக வந்து இந்த மாதிரி கூழ் வெரைட்டிலாம் இந்த மாதிரி ஒரு நல்ல மண் சட்டியில் பண்ணினீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது ஏன் வந்து மண் சட்டியில் பண்ணுறது அப்படின்னா, கூழ் வந்து முத நாள் நைட்டே வந்து அந்த கம்பு வந்து வேக வச்சு வச்சுட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பானையில் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் தான் அதை நல்லா கரைச்சிட்டு மற்ற பொருட்களெலாம் அதோட சேர்த்து கூழாக குடிப்பாங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்றதை இதில் நான் செஞ்சு காட்டிட்டு உடனே பண்ணுறேன். அதுக்காக வந்து உடனே பண்ணக்கூடாதான்லாம் கேட்காதீங்க, உடனே பண்ணியும் குடிக்கலாம். முத நாள் நைட்டு செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் காலையிலையும் நீங்கள் குடிக்கலாம். தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த கம்பு உடச்சி வச்சுருக்க ரவையை அதில் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து கம்பு மாவு வச்சு எப்படி பண்ணுறதுன்னு கேட்பீங்க நீங்கள். கம்பு மாவு ரெடிமேடாக உங்களுக்கு கடையில் கிடைக்கிது, அதையே நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணியில் கரைச்சிக்கோங்க. எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அதை அடுப்பில் வச்சு நல்லா களி மாதிரி கிண்டிக்கோங்க. கெட்டியாக கிண்டிட்டு நைட்டே அந்த மாதிரி கிண்டி வச்சுட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க. எப்படி இந்த ரவையை வந்து நம்ம வேக வச்சு பண்ணுறோமோ அதே மாதிரி கம்பு மாவையும் நல்லா களி கிண்டி நல்லா உருட்டி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் பண்ணுங்கள். சப்போஸ் காலையிலே பண்ணுறதா இருந்ததுன்னா அதே மாதிரி நல்லா கிளறிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் அதில் மோர் அதெல்லாம் சேர்க்க முடியும். கொஞ்சம் சூடோடு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது. எதுக்காக முத நாளே செய்ய சொல்கிறதுனா, இதில் ஒரு சின்ன புளிப்பு ஏறினா தான் உங்களுக்கு வந்து அந்த கூழ் குடிக்கும்போது நல்லாயிருக்கும். அப்படி வந்து முத நாள் நைட்டு செய்ய முடியல, காலையிலே செஞ்சுட்டு உடனே நம்மளுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இதில் கலக்கும்போது கொஞ்சம் புளித்த மோர் சேர்த்துக்கோங்க. இல்லை புளித்த மோர் இல்லை அப்படின்னா சாதத்தில் ஊற்றி வச்ச தண்ணி அதோட சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன அந்த புளிப்புக்காக தான். மற்றபடி வந்து புளிப்பு விருப்பம் இல்லாதவங்க சாதாரண மோரே ஊற்றிக்கலாம். ஆனால் பொதுவாக இந்த கூழ் வெரைட்டிலாம் ஒரு சின்ன புளிப்பு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் மோர் புளிக்கிற வச்சு ஊற்ற சொல்கிறது, இல்லைனா நைட்டே செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பண்ண சொல்கிறேன். இது கொஞ்சம்
சமைக்கும் போது கொஞ்சம் கிளறிக்கோங்க இல்லைனா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போய் ஒட்டிடும் உங்களுக்கு மண்பானையில் சமைக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் இதில் செஞ்சால் தனி டேஸ்ட்டுங்க மற்றதில் செஞ்சு சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு ஸோ மண்பானை முடிஞ்ச அளவுக்கு எப்போல்லாம் நம்மளுக்கு பயன்படுத்த முடியுதோ அப்போல்லாம் நல்லா வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நம்மளோட கம்பு வந்து நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி தண்ணியெலாம் கொஞ்சம் நல்லா வத்திடணும் உங்களுக்கு இப்போ நீங்கள் நைட்டே செய்கிறதா இருந்ததுன்னா இதை நல்லா இன்னும் இப்போ இருக்கிற தண்ணி கூட இருக்கக்கூடாது நல்ல ஒரு மாதிரி களி மாதிரி கெட்டி ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை உருட்டி தண்ணிக்குள்ளே போட முடியும் இப்போ நம்ம உடனடியாக செய்கிறதுனால நம்ம இப்படி இருந்தாலே போதும் நம்ம இறக்கிடலாம் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க நல்லா வெந்திருக்குதான்ட்டுன்னு நம்ம உடச்சி போட்டதுனால கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும் உங்களுக்கு அதுக்காக தான் உடச்சி போடுறது இல்லை உங்களுக்கு முழுசாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து முழுசாக போட்டு கூட பண்ணலாம் ஆனால் முழுசாக போடும்போது கொஞ்சம் நேரம் கம்பை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வேக வைங்க ஏன்னா மண் பாத்திரத்துலையோ இல்லை ஓப்பனாக நம்ம சமைக்கும்போது அது கொஞ்சம் நேரம் எடுக்கும் உங்களுக்கு ஸோ ஊற வச்சுட்டு நீங்கள் முழுசாக குக்கரில் போட்டிங்கனாலும் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் இல்லை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதா இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம மண்பானையில் உடனடியாக வந்து நம்ம இதை வந்து கலக்க முடியாது இந்த மோர் உப்பெல்லாம் போடுறதுக்கு இதுக்கு வந்து கொஞ்சம் ஆறணும் உங்களுக்கு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம அதெல்லாம் அதை கூட சேர்க்க முடியும் அதனால் இப்போ இது ஆறுறதுக்குள்ளே நம்மளுடைய ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழங்கும் ஆரோக்கிய உணவு பிரேக்குக்கு முன்னாடி நம்ம கம்பு வேக வச்சு ஆற வச்சோம் இப்போ பாருங்கள் அந்த ஆறின கம்பு வந்து இந்த மாதிரி நல்லா கெட்டியாயிரும் உங்களுக்கு இப்படி இருக்கும் கெட்டியாக இப்போ நீங்கள் நைட்டு செஞ்சு வைக்கிறதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வெந்து நல்லா சேர்ந்ததுக்கப்புறமா நல்லா கையில் தண்ணி தொட்டுட்டு இதை நல்லா உருட்டிடுங்க உருட்டிட்டு இன்னொரு தண்ணி இருக்கிற பாத்திரத்துக்குள்ளே போட்டுருங்க அதாவது முங்குற அளவுக்கு தண்ணி தேவையில்லை ஓரளவுக்கு கொஞ்சம் முக்கால் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அதில் இந்த களியை வந்து உருட்டி போட்டுருங்க இப்போ நம்ம உடனே செய்ய போகிறதுனால நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் இந்த மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்கள் கம்பு வந்து கொஞ்சம் வேகாத மாதிரி தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் வெந்தால் நல்லாயிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா எல்லோரும் வீட்டில் இந்த மாதிரி மத்து வச்சுருப்பீங்க நல்லா பெரிய கீரை மத்து இருக்கும் இல்லை இந்த மாதிரி மேஷரோ இல்லை எது வச்சுருந்தாலும் அதை வச்சு நல்லா கொஞ்சம் மசிச்சுக்கோங்க இப்போ நம்ம இதில் மோர் உப்பெல்லாம் கலக்க போகிறோம் நல்லா இந்த கலந்தாச்சு இதில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் கொஞ்சம் உப்பு போட்டாச்சு நம்ம அடுத்தது இந்த பொடியை நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் அடுத்தது இந்த இஞ்சி துருவல் கொஞ்சம் கருவேப்பிலை இது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க இப்போ வந்து இதில் அடுத்து நம்ம இந்த புளிச்ச மோர் சேர்க்க போகிறோம் மோர் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க மோர் ஊற்றுனதுக்கு மேலே தேவைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க அது அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சிலர் வந்து கொஞ்சம் கெட்டியாக குடிக்கணும்னு நினைப்பாங்க சிலர் கொஞ்சம் தண்ணியாக குடிக்கணும்னு நினைப்பாங்க ஸோ அது எப்படி விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியோ இல்லை மோரோ கூட சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளுடைய கம்பம் கூழ் ரெடி ஆயிடுச்சு இதை எப்படி பரிமாறுறதுன்னு பார்க்கலாம்
இப்போ நம்மளுடைய கம்பு கூழ் தயாராகிடுச்சு. இதுக்கு நீங்கள் வந்து சைட் டிஷ் எல்லாருக்குமே தெரிஞ்சாதான், எந்த வத்தலோ வடகமோ இல்லை ஒரு மோர் மிளகா. சிலர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தை அப்படியே முழுசாக உரித்து வச்சு இது கூட சாப்பிடுவாங்க. நான் வந்து பொடியாக நறுக்கி இதில் கூழோடையே சேர்த்துட்டேன். சப்போஸ் உங்களுக்கு அப்படி விருப்பம்னா அப்படி செஞ்சுக்கோங்க, இல்லைனா முழுசாக நறுக்கி வச்சுக்கோங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்க நல்லா கருவாடு வறுத்து வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அவங்கவுங்க விருப்பம் என்ன வேணுமோ அதை வச்சு சாப்பிட்லாங்க. இல்லை ஒன்றுமே இல்லை, இந்த வத்தல் வடகம்லாம் இல்லைனா நல்லா காரமாக ஒரு தேங்காய் துவையல் வச்சு கூட இந்த கூழ் வந்து குடிக்கலாம். இதே மாதிரி தான் வந்து கம்பு மாவுலையும் நீங்கள் அதை மாதிரி நல்லா கெட்டியாக களி மாதிரி பண்ணிவிட்டு இப்படி மோரெல்லாம் கலந்து குடிங்க. பொதுவாக வந்து கம்பு இப்படி பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க, மாவாக பண்ணதை விட. இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லதாக எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த மாவாக குடிக்கிறதும் போது கொஞ்சம் சீக்கிரமாக வந்து அவங்க உடம்போடு அது மிக்ஸ் ஆயிரும். சப்போ வந்து சில நேரங்களில் அந்த குளுக்கோஸ் லெவல் வந்து டக்குன்னு கூடிரும். ஆனால் இந்த மாதிரி ரவை உடச்சி இப்படி கூழ் பண்ணி சாப்பிடும்போது நம்ம வாயில் அரைச்சி சாப்பிட்றதுனால கொஞ்சம் நிதானமாக தான் அந்த குளுக்கோஸ் லெவல் வந்து ஏறும். ஸோ உங்கள் நேரத்துக்கு தகுந்த மாதிரி சீக்கிரமாக செய்யணும்னா அப்படி பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ரவையாக உடச்சி இப்படி ஒரு கம்பங்கூழ் செய்யுங்க. இது ரொம்ப பாப்புலர் டிஷ்ஷு, நிறைய பேருக்கு செய்ய தெரியும். இருந்தாலும் புதுசாக செய்கிறவங்களுக்காக நான் இன்றைக்கி இதை சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கம்பு கிராக்கெட்ஸ். அந்த கம்பு கிராக்கெட்ஸ் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். கம்பு கிராக்கெட் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த கம்பு 1 கப், வேக வைத்து மசித்த உருளைக்கிழங்கு 2, பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1, துருவிய கேரட் 1, இஞ்சி துருவல் 1 தேக்கரண்டி, பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 3, முருங்கைக்கீரை கைப்பிடி, பிரெட் தூள் 1/2 கப், சோளமாவு 2 மேஜைக்கரண்டி, கரம் மசாலா 1 தேக்கரண்டி, சீரகப்பொடி 1 தேக்கரண்டி, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் பொறிக்க தேவையான அளவு. கம்பு கிராக்கெட் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ அதை வந்து எப்படி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல வந்து அந்த மாவு வந்து நம்ம ரெடி பண்ணணும். அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நல்லா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இல்லை முதல்ல இந்த வேக வச்சு மசித்து வச்சுருக்கிற கம்பு எடுத்துக்கோங்க. கம்பு வந்து நம்ம கூழுக்கு எப்படி வேக வச்சோமோ அதே மாதிரி எவ்வளோ 1 கப் அளவு எடுத்திங்கன்னா ஒரு 2.5-3 டம்ளர் அளவுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு இந்த மாதிரி கெட்டியாக எடுத்துக்கோங்க. ஸோ அந்த கம்பு வேக வச்ச கம்பு எடுத்துக்கோங்க. அடுத்து வேக வச்சு மசித்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதே இதோட சேர்த்துக்கோங்க. முதல்ல இந்த வேக வச்ச கம்பு உருளைக்கிழங்கையும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க இதோட சேர்த்து. உருளைக்கிழங்கு வந்து எப்போவுமே கொஞ்சம் சூடோடு இருக்கும்போதே மசிச்சிட்டிங்கன்னா கட்டி இல்லாமல் வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கலந்துக்கோங்க. அடுத்து இதில் நம்ம இந்த பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்க்க போகிறோம். துருவி வச்சுருக்க கேரட், இது இந்த பொடியாக நறுக்கி வச்சுருக்கா பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் நீங்கள் அரைச்சும் சேர்த்துக்கலாம், இல்லை பச்சை மிளகாய் வேண்டாம்னா மிளகாய் பொடியும் போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி துருவல், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது 1 டீஸ்பூன் சீரகப்பொடி, தேவையான அளவு உப்பு, சோளமாவு. சோளமாவு வந்து ஒரு பைண்டிங்காக தான். நீங்கள் சோளமாவு இல்லைன்னா கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது இந்த முருங்கைக்கீரை நல்லா கொஞ்சம் பொடியாக பிச்சு போட்டுக்கோங்க. கையிலே பிச்சு போட்டாலும் சரி, இல்லை நல்லா கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கிட்டாலும் சரி. முருங்கைக்கீரை இல்லைன்னா நீங்கள் வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா எந்த கீரை இருந்தாலும் அதை இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவை நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. நம்ம வேக வச்ச கம்பு போட்டிருக்கோம், வேக வச்ச மசிச்சு உருளைக்கிழங்கு, பொடியாக நறுக்கின வெங்காயம், கேரட் துருவல் போட்டிருக்கோம், பச்சை மிளகாய், இஞ்சி துருவல், அதுக்கப்புறமா இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கோம், கொஞ்சமாக முருங்கைக்கீரை சேர்த்துருக்கோம், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா, சீரகப்பொடி, இது எல்லாமே சேர்த்துருக்கோம். இதில்
சப்போஸ் உங்களுக்கு பச்சை மிளகாய் நறுக்கினது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இஞ்சியோடு சேர்த்து அரைச்சி இதோடு சேர்த்துக்கலாம். இல்லை கரம் மசாலா ரொம்ப தூக்கலாக இருக்கும் வாசனைன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக சோம்பு மட்டும் அந்த பச்சை மிளகாயோடு சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த பக்கம் வந்து எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த பக்கம் வானலியில் எண்ணெய் சூடு பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த சைடு ஒரு தட்டில் அந்த பிரெட் க்ரம்ஸ், அதாவது பிரெட் தூளை வந்து போட்டு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் நம்மளுடைய கலவை ரெடி ஆயிடுச்சு. அதாவது வேக வச்ச கம்பும் உருளைக்கிழங்கோடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளாரோ இல்லை கடலை மாவோ ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் எண்ணெய் காய வச்சுருக்கோம், மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம், இந்த பக்கம் பிரெட் தூள் போட்டு எல்லாம் தயாராக வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடானவுடனே நம்ம இதை வந்து உருட்டி பொறிச்சு எடுக்க போகிறோம். இதுக்கு நடுவில் நம்மளுடைய ஜெயா டிவி வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழங்கும் ஆரோக்கிய உணவு. பிரேக்குக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ரெடியாக வச்சுருந்தோம். இந்த பக்கம் எண்ணெய் சூடு போனோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை எப்படி உருட்டி போடுறதுன்றதை பார்க்கலாம். நல்லா இந்த பிசைஞ்சு வச்சுருக்க கலவை எடுத்துக்கோங்க. கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி தூளில் நல்லா பிரட்டிக்கோங்க. பொதுவாக கட்லெட்டுக்கும் கிராக்கெட்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா கட்லெட் வந்து முடிஞ்ச அளவுக்கு வட்டமாக தான் நிறைய தட்டுவாங்க, ரொம்ப ரோல் பண்ண மாட்டாங்க. பட் இந்த கிராக்கெட்ஸுன்றது இந்த மாதிரி நீளமாக போடுவாங்க, அவ்வளோதாங்க வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் சின்னதாகவே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து நிறைய செலவாகாது, அவ்வளோதான். பெருசாக போட போட எண்ணெய் வந்து நிறைய ஊற்றணும் நம்ம வானலியில். சின்னதாக போட்டால் கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். திட்டு இப்படி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. முதலே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் வந்து சேவ் ஆகும். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதில் வந்து நடுவில் நீங்கள் விருப்பம் இருந்தால் ஒரு சீஸோ இல்லை ஒரு சின்ன திராட்சையோ, அதாவது நம்மளோட ட்ரை கிரேப்ஸ் அந்த திராட்சையோ இல்லை டேட்ஸோ எதுனாலும் நீங்கள் நடுவில் வச்சு கொடுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிற இந்த உருண்டையை அதில் போடலாம். இப்போ நம்ம உருட்டி போட்ட கிராக்கெட்ஸ் பாருங்கள் நல்லா வெந்து இந்த மாதிரி கோல்டு கலரில் வந்துடும், கோல்டன் ப்ரௌன் கலர். நீங்கள் பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கெலாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டருன்னு இது கொடுப்பாங்க. எதில் வேணாலும் அவங்க பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து நிறைய கிழங்கு அதெல்லாம் வச்சு தான் செய்வாங்க. நம்ம வந்து எப்பவும் போல் சிறுதானியத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கறதுனால சிறுதானியத்துலேயும் இந்த மாதிரி கிராக்கெட்ஸ்லாம் பண்ண முடியும்னு காட்டுறதுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா இது ரொம்ப குழந்தைங்களுக்கு பிடிச்சது. ஸ்பெஷலாக இந்த சம்மரில் கம்பு நிறைய எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இது வந்து பெரியவங்களை விட சின்ன குழந்தைங்களுக்கு தான். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எண்ணெயில் பொறிக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நல்ல தோசைக்கல்லில் தவா ஃப்ரை மாதிரியும் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லா இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டு இப்படி ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் எடுத்துருங்க. கொஞ்சம் இது எண்ணெயில் போடும்போது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தீயை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். கொஞ்சம் நிதானமான தீயிலையே பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த உருண்டை உருட்டிட்டு இந்த மாதிரி கரெக்டாக வரல, கொஞ்சம் பிரிகிற மாதிரி இருந்துச்சு எண்ணெயில் போட்ட உடனே அப்படின்னா கூட கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ், அதாவது பிரெட் தூள் சேர்த்துக்கோங்க. அதனால் எப்போவுமே இந்த மாதிரி கட்லெட்டு கிராக்கெட்ஸு அதெல்லாம் பண்ணும்போது அந்த பிரெட் தூளை வந்து முதலே மொத்தத்தையும் காலி பண்ணிடாதீங்க, கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது முதலே சரியாக இருந்ததுன்னா அப்படியே நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருந்தது எண்ணெயில் போட்டோடனே பிரியுதுன்னா அந்த எடுத்து வச்சுருக்க பிரெட் தூள் அதோட சேர்த்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால சாஸ் தொட்டு அவங்கள சாப்பிட சொல்லலாம். சாஸ் இல்லாமல் வெறுமனவே இதை சாப்பிட்லாங்க. ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை ஒரு புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி அதெல்லாம் கூட நீங்கள் இதோட வச்சு கொடுக்கலாம்.
நம்மளுடைய கம்பு கிராக்கெட்ஸ் தயாராயிருச்சு. நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்கிறோம். இது கண்டிப்பாக இதை எல்லாருமே செஞ்சு பாருங்கள். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா கம்பு ரொம்ப நல்லது. இந்த கம்பில் என்ன சத்து நிறையான்னு பார்த்திங்கன்னா அயன் சத்து நிறைய கம்பில், மற்ற மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. இருந்தால் கூட கம்பில் வந்து அயன் சத்து நிறைய, குறிப்பாக இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப தேவை பார்த்திங்கன்னா அயன் சத்து தான். ஏன்னா அவங்க தான் ரொம்ப அனிமிக்காக இருக்கிற மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க உணவில் நிறைய கம்பு சேர்த்துக்கோங்க. கம்பில் வந்து நான் ஒரு கூழ் ஒரு கிராக்கெட்ஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணி காட்டியிருக்கிறேன். நிறைய நல்ல குணங்கள் கம்பில் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும், நிறைய சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் அதில் இருக்க ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்லிடுறேன். குறிப்பாக வந்து தோல் அலர்ஜி இருக்கிறவங்க தான், ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க, தோலில் ஒரு அரிப்போ இல்லை ஏதாவது ஒரு ஸ்கின் அலர்ஜிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் உணவில் கம்பு சேர்த்துக்கக்கூடாது. எப்படி கத்திரிக்காய் அந்த மீன் கருவாடெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி அந்த தோல் அலர்ஜி இருக்கும்போது நீங்கள் வந்து கம்பு எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அது அரிப்பை வந்து கொஞ்சம் கூட்டிடும். அதனால் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க உங்கள் உணவில் கம்பை தவிர்த்துருங்க. அது எவ்வளோ தான் நல்லதாக இருந்தால் கூட அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது கண்டிப்பாக கம்பு எடுத்துக்காதீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ரெண்டு டிஷ் பார்த்துருக்கோம், கம்பங்கூழும் கம்பு கிராக்கெட்ஸும். அது ரெண்டும் எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துருவோம். முதல்ல கம்பு நல்லா முழு கம்பு எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு அதை ரவா பதத்துக்கு உடச்சி வச்சுக்கோங்க. ஒரு கப் கம்புக்கு ஒரு 3 கப் அளவு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இந்த உடச்ச கம்பு ரவையும் அதில் போட்டு நல்லா வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறமா அதை நல்லா மசிச்சுட்டு அது கூட கொஞ்சம் பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், இஞ்சி துருவல், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் நல்லா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு அதுக்கப்புறமா அதில் புளிச்ச மோர், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மோரும் கொஞ்சம் தண்ணியுமாக சேர்த்து நல்லா கலந்திங்கன்னா உங்களுடைய கம்பங்கூழ் தயார். இது கூட வந்து நீங்கள் பொறிச்சு வச்ச வடகமும் மோர் மிளகாயும் சேர்த்து சாப்பிட்லாம். அடுத்து நம்ம பார்த்த கம்பு கிராக்கெட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். கம்பு வந்து நல்லா உடச்ச கம்பை வேக வச்சு மசித்து எடுத்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு மசித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் வேக வச்ச கம்பு, மசித்த உருளைக்கிழங்கு, அதை ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அது கூட பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், கேரட் துருவல், கொஞ்சம் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், இஞ்சி துருவல், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா, சீரகப்பொடி எல்லாம் சேர்த்து கலந்துக்கோங்க. சோள மாவும் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எல்லாம் சேர்த்து மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்து நல்லா நீளமாக உருட்டி நல்லா பிரெட் தூளில் நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா உங்களுடைய கம்பு கிராக்கெட்ஸ் தயார். என்ன நேயர்களே, இன்றைக்கி நம்ம ஜெயா டிவி வழங்கும் ஆரோக்கிய உணவில் 2 கம்பு ஸ்பெஷல் பார்த்துருக்கோம். 2 டிஷ்ஷுமே கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இந்த சம்மருக்கு ரொம்ப ஏற்ற டிஷ்ஷு. மறக்காமல் எல்லோரும் செய்யுங்க, நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இதேமாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்களை அடுத்த வாரம் ஜெயா டிவி வழங்கும் ஆரோக்கிய உணவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார்.